ஓம் தத்புருஷாஜ பத்மகே தீமகி, தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய ஷோமாய மங்களாய புதாயஷ சனியப் சனயப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேஜர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் த்ரீ சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய பேர் பல்வேறு விதமான சந்தேகங்கள் பல்வேறு விதமான ஐயப்பாடுகள் பல்வேறு விதமான அதாவது கேள்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க சாஸ்திர சம்பந்தப்பட்ட சம்பிரதாயம் சம்பந்தப்பட்ட புத்தாண்டு சம்மந்தப்பட்ட பண்டிகை சம்மந்தப்பட்ட திருவிழாக்கள் சம்மந்தப்பட்ட தெய்வம் சம்மந்தப்பட்ட குடும்பம் சம்மந்தப்பட்ட கனவுகள் சம்மந்தப்பட்ட செய்யக்கூடிய காரியங்களில் வந்து தடை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான வழி அப்படிங்கிறத முன்னெச்சரிக்கை சம்மந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய ஆர்வமான கேள்விகளுக்கு என்னுடைய அடிப்படையான பதிலை முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த வாரத்தில் நிறைய பேர் கேட்குற கேள்வி சார் கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது யாருக்கு கிடைக்கும் கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கோடீஸ்வர யோகத்தை வரவழைக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்துகிட்டு இருக்குதா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக அதே சமயத்தில் இயல்பாகவும் கேட்டிருக்கீங்க இந்த யோகம் நான் நிறைய முறை கோடீஸ்வரம் இல்லாத ஒரு யோகத்தை இல்லாத ஒரு அதிர்ஷ்டத்தை எந்த பூஜையாலும் எந்த ஹோமத்தாலும் எந்த யாகத்தாலும் எந்த பரிகாரத்தாலும் எந்த முயற்சியாலும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறத இயல்பு ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரியான யோகம் இருக்கும் பொழுது இருக்கிற யோகத்தை காலாகாலத்தில் வந்து பலிதமாகக்கூடிய அளவுக்கு காலாகாலம் அதாவது குறுகிய காலத்திலேயே இருக்கக்கூடிய குறுகிய காலம் மட்டும் செயல்படக்கூடிய அந்த யோகத்தை அதாவது அகன்ற காலமாக அதாவது அதிக காலமாக பயன்படுத்தக்கூடிய பக்குவத்தையும் இந்த இறை வழிபாடுகள் மூலமாக சின்ன சின்ன பரிகாரங்கள் மூலமாக யாராக இருந்தாலும் தன்னை வழிபடுத்திக் கொள்ளலாம் இயல்பு அந்த வகையில் இந்த கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது இந்த யோகம் அப்படிங்கிறது அதாவது ஆயிரக்கணக்கான யோகங்கள் சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஜாதக ரீதியாக யாராக இருந்தாலும் ஒரு சில யோகங்கள் இருந்துகிட்டு இருக்கும் ஒரு ஒன்பது யோகம் அல்லது அது பத்து யோகம் அல்லது பதினோரு யோகம் இந்த மாதிரியான ஒரு பதினோரு பன்னெண்டு யோகம் ஜாதகத்தில் இருந்துட்டு இருக்கும் எந்த யோகமே இல்லை அப்படின்னு எந்த ஜாதகத்தையும் ஒதுக்க முடியாதுங்க பத்து அல்லது பனிரெண்டு யோகம் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் ஒரு யோகமே இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு சில ஜாதகத்தில் வந்து ஒரு சில யோகங்கள் அதாவது இரண்டு மூன்று யோகங்கள் இருந்துகிட்ருக்கலாம் சில ஜாதகங்களில் ஒரு யோகமாவது இருந்துகிட்டு இருக்கும் ஒரு யோகமுமே இல்லாத எந்த ஜாதகத்தையும் இந்த உலகத்தில் கடவுள் படைக்க முடியாதுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்கிறேன் அதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தியாகத்தையும் அதற்குண்டான முயற்சிகளையும் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு உங்களுடைய முயற்சி தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னா அந்த முயற்சிக்கான மகிழ்ச்சியும் அந்த முயற்சிக்கான வளர்ச்சியும் நிச்சயமாக ஏதா ஒரு காலத்தில் கடவுள் கொடுப்பார் அப்படிங்கறத நம்ம நிறைய முறை சொல்லிட்டு இருக்கிறோம் ஏன்னா அந்த முயற்சி அப்படிங்கிறது வந்து வளர்ச்சி அப்படிங்கிற பருவத்துக்கு எப்போ வரும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பார்க்கும் பார்க்கும்பொழுது காலங்காலமாக முயற்சி பண்றேன் வருஷ வருஷமா முயற்சி பண்றேன் மாசக்கணக்கில் முயற்சி பண்றேன் எனக்கு நல்லது நடக்கலை அப்படின்னு ஏக்கம் இருக்கும் இல்லையா நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளுக்கு எப்போ நல்லது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் உங்களுடைய ஜாதகம் தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஜாதகத்தில் வந்து அந்த முயற்சிக்கான வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய பக்குவம்தான் ஆன்மீக இறை வழிபாடு அப்படிங்கிறத இந்த நேரத்தில் விதத்தில் நம்ம அழுத்தமாக தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் இந்த கோடிஸ்வர யோகங்கிறது யாருக்கு இருக்கு அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கோடீஸ்வரராக பிழைக்கணுங்கிற ஆசை எல்லோருக்குமே இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிறது யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாகவே ஒரு ஜாதகத்தில் வந்து இந்த குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்தாங்கன்னு வைங்களே அதாவது நவக்கிரக சாஸ்திரப்படி குரு பகவானுக்கு அதாவது பொன்னவன் மன்னவன் தனகாரகன் புத்தரகாரகன் என்று வர்ணிக்கப்படுகிற இந்த குரு பகவானோடு ஆயுள் காரகர் என்று சொல்லக்கூடிய தர்மத்த கர்மத்துக்கும் அதிபதி என்று சொல்லக்கூடிய நீதிவான் என்று சொல்லக்கூடிய அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் எந்த காலத்திலும் கேட்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த சனி இணைந்து அதாவது ஒரு ஜாதகத்தில் குரு பகவானும் சனி பகவானும் இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவருக்கு யோகம்ங்கிறது நிச்சயமாக இருக்குதுங்கிற விஷயத்தை யாரும் மறந்துட வேண்டாம் சார் என்னுடைய ஜாதகத்தில் குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்குது ஆனால் எனக்கு கோடிஸ்வர யோகம் கிடைக்கல அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கலாம் இந்த ஜாதகத்தில் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கும் பொழுது இந்த கோடிஸ்வர யோகம் எப்போ பலிதமாகும் அப்படின்னா ஒன்று குரு பகவானுடைய திசா வரணும் அல்லது சனி பகவானுடைய திசா வரணும் அல்லது குரு பகவானுடைய புத்தி வரணும் அல்லது சனி பகவானுடைய புத்தி வரும் காலங்களில் இந்த யோகம் கண்டிப்பாக பலிதமாகுங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமாக இருந்துகிட்ருக்குது அதே மாதிரி யார் ஒருவர் ஜாதகத்தில் குரு பகவானோடு ஞான காரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் சேர்ந்துருக்கிறாரோ அந்த ஜாதகத்துக்கு முதல் பலன்கள் தர கோடீஸ்வரர் அதாவது அதாவது ஞானகாரகன் கேது பகவான் யாரோடு சேர்ந்தாலும் அவ்வளவு பலன் கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த குரு பகவானோடு சேர்ந்து குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவானோடு கேது பகவான் சேரும் பொழுது கண்டிப்பாக முதல் தர கோடீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு முதன்மையான யோகத்தை அடைய முடியும் கடந்த காலங்களில் தமிழ் திரையுலகில் வந்து இந்த குருவும் கேதுவும் கூடியுள்ள ஒரு ஜாதகர் வந்து அந்த கேது திசை வரக்கூடிய ஏழு வருஷத்தில் மிகப்பெரிய முதல் தர கோடீஸ்வரராக மூன்று தலைமுறைக்கு மேலாக அழிக்க முடியாத சொத்து பத்துக்களை அந்த ஏழே வருஷத்தில் கேது பகவானுடைய திசா காலமாகி ஏழு வருஷத்தில் சம்பாதித்தார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய புகழாகவும் இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை சொத்து பத்து மட்டும் சம்பாதிக்கல புகழும் சேர்ந்து கிடச்சிது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் விஷயமாக இருக்குது அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவானும் கேது பகவானும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கோடீஸ்வரர் அப்படிங்கிறதுல உறுதியாகவே இருந்துகிட்டு ஒரு கால் உங்களுக்கு குரு பகவானும் கேது பகவானும் சேர்ந்து கோடீஸ்வர யோகம் பலிதமாக இருந்தது அப்படின்னா இப்போ ஜாதகத்தை பார்த்து அருகில் உள்ள யாரோ ஒருவர்கிட்ட ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகப்படி எந்த மாதிரியான வழிபாடு எந்த மாதிரியான பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான வழிபாடுகளையும் அதற்கான பரிகாரங்களையும் செய்யும் பொழுது அந்த திஷா புத்தி வரக்கூடிய காலங்களில் நீங்களும் நிச்சயமாக கோடீஸ்வரர் ஆக முடியும் நாம் பொத்தாம் பொதுவாக கோழீஸ்வரர் ஆகலாம் அல்லது பொத்தாம் பொதுவாக நம்ம வந்து குபேரர் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் தேங்காயை வச்சு மாங்காயை வச்சு என்ன பரிகாரம் என்ன மந்திரம் சொன்னாலும் இல்லாத ஒரு யோகத்தை கொண்டு வர முடியாது உங்களுடைய ஜாதகத்தில் அதற்கான இடம் இருக்கணும் ஏன்னா இடுப்பு இருந்தால் தான் அரணா போட முடியும் இடுப்பு இருந்தால் தான் ஒட்டியானம் போட முடியும் இடுப்பே இல்லாத ஒருவருக்கு ஒட்டியானமோ அரணாவோ போட முடியாதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் உங்களுடைய ஜாதகத்தில் குருவும் கேது மட்டுமல்ல யார் ஒருவர் ஜாதகத்தில் ஒன்று நான்கு ஏழு பத்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்களும் அல்லது யார் ஒருவர் ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய திரிகோண ஸ்தானங்கள் ஞானங்களும் பலமாக இருந்துட்டு இருக்குதோ அவருடைய ஜாதகத்தில் இந்த மாதிரியான அந்த அந்த புத்தி அந்த அந்த அதிபதியுடைய திசா புத்தி வரக்கூடிய காலங்களில் கோடீஸ்வர யோகம் பலிதமாகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்கலாம் எந்த ஒரு ஜாதகத்தில் மூன்று ஆறு எட்டு இந்த மாதிரி ஸ்தானங்களில் வந்து பாவ கிரகம் வந்து வைங்களே கெட்ட கிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த பாவ கிரகங்கள் கெட்ட ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூணு எட்டு பதினொன்று இருந்தது அப்படின்னா கெட்டவன் கெட்டெடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய அமைப்பையும் கொடுத்துருது அதனால் யோகங்கள் அப்படிங்கிறது வந்து ஆயிரத்து நூற்றுக்கும் மேலான யோகங்கள் இருந்துகிட்டு இருக்குது அதில் ஏதாவது ஒரு யோகம் உங்களுடைய ஜாதகத்தில் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் இருக்கிற யோகத்தை வந்து நீங்கள் தான் ஒரு சில தியாகம் தியாகம் செய்கிற ஒவ்வொரு மனுஷாளுக்கும் யோகம் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் உண்மை அந்த மாதிரி தியாகம் செஞ்சும் உங்களுக்கு யோகம் கிடைக்காம இருந்ததுன்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் ஜாதகத்தை எடுத்து ஜாதகர்கிட்ட அதாவது பக்கத்தில் உள்ளவங்கிட்டையும் கேட்டு பாருங்கள் அந்த ஜாதகத்தில் எந்த வயசில் யோகம் வருதோ அதற்கு தகுந்த முயற்சி அதற்கு தகுந்த வழிபாடு அதற்கு தகுந்த ஒரு சில பரிகாரங்களை செஞ்சு நீங்களும் யோகசாலியாக வாழ முடியும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமாக ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்